Assalamu alaikum, dear student. Number grade 7 ICT, Sain oral Mirithi and the part of the Parchitrika. Other number last are Marikal Petit Patrika. Ahavi, Marikal Patrina, practicals in number, Ipo, Pakapuru. Alandi, Marikal and the Indian Soli, Volkate in me, Solitanachi. Ladi, Ungalavandi, for Ungalra for Manangalavandi, that Kalima, take away Keratka, number use Pantra, Marikal. ஆவி செயலர்கள் விருத்தியில மாறிகள் வந்துட்டு மிக பெரிய இடத்தை பெற்றுக் கொண்டது. அதிக பயன்பாடு மாறிகளுக்கு இருக்குது செயலர்கள் விருத்தியில. ஆகவே நம்ம மாறிகள் பற்றின பிராக்டிக்கலை கட்டாயம் பார்க்க வேண்டியிருக்குது. அது தனி பிராக்டிக்கல் இப்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆகவே நீங்க கட்டாயம் பார்த்து அதே பிராக்டிக்கலை நீங்க செய்து பாருங்க. இப்போ மாறிகள் உள்ள செயலர விருத்தி அதுல வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பிராக்டிக்கல் சந்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இரு எண்களை பெருக்கிறதுக்கான வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க, இரு எண்களை தேக்கி வைப்பதற்கு N1 N2 சொல்லி ரெண்டு மாறிகளையும், அந்த இரு எண்கள பெருக்கத்தை தேக்கி வைப்பதற்காக MUL மல் மல்லன்னு சொன்னா மல்டிபிளிகேஷன் சொல்றதுக்காக தான் மல் என்ற வேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கோம் ஷோர்ட்டா. ஆகவே இவ்வாறு மூன்று மாறிகள் வந்து மூன்று வேரியபிள்ஸ் வந்து பயன்படுத்தும் மூன்று வேரியபிள்ஸ் பயன்படுத்தி இந்த பிராக்டிக்கலை நம்ம செய்ய போறோம். நம்ம பிராக்டிக்கல ஸ்கிரட்ச்ல தான் செய்து பார்க்க போறோம். ஏன்னு சொன்னா உங்களுக்கும் இந்த சிலபஸ்ல ஸ்கிரட்ச் தான் இருக்குது ப்ரோக்ராம் செய்து பார்க்கறதுக்கு. ஆகவே ஏற்கனவே உங்களுக்கும் ஸ்கிரட்ச பத்தின ஒரு அறிவு இருக்குது உங்களுக்கும் கண்ட இன்ட்ரொடக்ஷன் அதுல சில பிராக்டிக்கல்ஸ் நம்ம செய்து பார்த்துருக்கோம். ஆகவே நீங்க இதை இலகுவா ஸ்கிரட்ச்ல செய்து கொள்ளலாம். இப்போ நாம ஸ்கிரட்ச்ல எவ்வாறு செய்யலாம் என்று பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஸ்கிரட்ச்லயோ இல்ல என்ன சாஃப்ட்வேர்ல வந்து நம்ம ப்ரோக்ராம் செய்ய போறோம் என்றாலும் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அதுக்கான ஃப்ளோ சார்ட் நம்ம கேறோம். ஏன்னு சொன்னா ஃப்ளோ சார்ட் வந்து கேறிட்டோம்னு சொன்னோம் அதுக்கான நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து எழுதிடுவோம். ஆகவே நமக்கு இங்கே எரர் வாரத்துக்கு பக் வாரத்துக்கு சான்சஸ் வந்து மிக குறைவா இருக்கு. ஆகவே நம்ம இதுல வந்து ஃப்ளோ சார்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ளோ சார்ட் இவ்வாறு இதுல அமைக்கப்பட்டிருக்கு பார்ப்போம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ளோ சார்ட் வந்து எப்படி கீறணும் அதுக்கான குறியீடுகள் அதுல என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருவோம். ஆகவே அது சொல்லணும்னா இதுல நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. நான் டைரக்டா விஷயத்துக்குள்ள வர இல்ல பாருங்க. ஃப்ளோ சார்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு செய்முறை பார்த்தீங்க N1 N2 MUL மூன்று மாறிகளை அமைப்பு முதல் பெருமானத்தை பெறுது. அதாவது N1 என்று சொல்ற அந்த பெருமானத்தை வந்து இதுல பெற்றுக்கொள்ள போறோம். N1 என்றது ஒரு மாறி, அதுக்கான பெருமானத்தை வந்து இதுல பெற போறோம். சரி, அடுத்தது வந்துட்டு N1 மாறிக்கு முதல் பெருமானத்தை ஒப்படைப்போம். நம்ம பெருமானத்தை பெற்றுட்டு இது N1 மாறிக்கு வந்துட்டு அசைன் பண்ண போறோம், அதாவது ஒப்படைக்க போறோம். அடுத்தது வந்துட்டு இரண்டாம் பெருமானத்தை பெறுதல். இது வந்து அடுத்த உள்ளீடு இரண்டாவது உள்ளீடு நடக்க போகுது. ஆகவே இங்க என்ன செய்முறை நடக்க போகுது அப்படின்னா N2 மாறிக்கு இரண்டாம் பெருமானத்தை ஒப்படைக்கும். இரண்டாம் பெருமானத்தை அதை வந்து N2 மாறிக்கு இதை பெற்று ஒப்படைக்கும். அடுத்தது வந்துட்டு N1 N2 ஆகிய மாறிகளை பெருக்கி வரும் விடையை MUL மாறிக்கு ஒப்படைத்தல். ஆகவே N1 சொல்லி ஒரு மாறி இருக்குது, N2 சொல்லி மாறியும் நம்ம செட் பண்ணிட்டோம். சொல்ல போறது என்ன மல் இந்த மாறிகள் பெருமானங்களையும் பெருக்கி சேர்த்து வைக்கிறதுக்காக மல் என்று சொல்லி மூணாவது மாறியை நம்ம பெற்று ஒப்படைக்க போறோம். ஆகவே இந்த இவ்வளவு ஸ்டெப் முடிஞ்சோட நம்ம என்ன செய்ய போறோம், அவுட்புட்டா மல் என்ற மாறி பெருமானத்தை காட்டுவோம் அவுட்புட். சரி, இவ்வளவு செயற்பாடுகள் காட்டிடம் ஈஸியா செய்து கொள்ளலாம். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு தரப்பட்டிருக்க பிராக்டிக்கல். இதுல நீங்க ஈஸியா உங்களுக்கும் செய்து கொள்றதுக்காக இந்த கலர் வைஸா உங்களுக்கும் இதுல கமெண்ட்ஸ் இருக்குது. அது இதை நீங்க பாத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சு நீங்க இந்த பிராக்டிக்கலை செய்து கொள்ளலாம். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், இதுதான் வந்துட்டு ஈவெண்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் நான் படிச்சிருக்கோம். அது வந்துட்டு கிரீன் கலர் ஃபிளக்ஸ கிளிக் பண்ணலாம் அல்லது ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணலாம்.
அல்லது வேற லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், குறியீடுகள் யூஸ் பண்ணலாம். நமக்கு எது விருப்பமோ அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். ஆனா இதுல வந்து உங்களுக்கு வந்து பிராக்டிக்கல் காட்டப்பட்டிருக்கிறது கிரீன் கலர் பிளக். ஆகவே கிரீன் கலர் பிளக்கை கிளிக் பண்ணினாலும் உங்களோட நீங்க கீழே சொல்லப்பட்டிருக்க கமெண்ட் கேட்ட மாதிரி உங்களோட ப்ரோக்ராம் வந்து ரன் ஆக போகுது. ஆகவே நம்ம இதை வச்சு செய்து பார்ப்போம். கவனிங்க, ஸ்க்ரட்ச் ஆன் பண்ணுங்க. ஸ்க்ரட்ச் ஆன் பண்ணிட்டு நியூ ஃபைல எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்டா செய்ய போறோம் ஈவென்ட். ஈவென்ட்ஸ்ல போய் பாருங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் தந்துருக்கு. ஆனா உங்களோட பிராக்டிக்கல் காட்டப்பட்டேன் இதுதானே. கிரீன் கலர் பிளக் வந்துட்டு கிளிக் பண்ணினோம்னா உங்களோட ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஆகவே இதை நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இங்கே ஸ்கிரிப்ட் ஏரியாவுக்கு கொண்டு வரணும். ஓகே, ஃபர்ஸ்டா நம்ம செய்ய போறது மாறிய வந்துட்டு உள்ளீடு செய்யறதுக்கு முதல்ல அந்த மாறிய வந்துட்டு நம்ம மாறிக்கான பெருமானத்தை எந்த பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த சொல்ல போறோம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சென்சிங்ல போய் பாருங்க. லைட் ப்ளூ கலர்ல உங்களுக்கு ஏற்கனவே புக்ல காட்டிக்கிட்டு லைட் ப்ளூ கலர்ல காட்டிருக்கு. என்ன பண்ணீங்க அப்படி நமக்கு இருக்கும் லைட் ப்ளூல காட்டிக்கிட்டு இங்க பாருங்க லைட் ப்ளூல ஹாஸ்க்னு சொல்லி ஹாஸ்க்னு சொல்லி தந்துருக்காங்க. இதை கொண்டு வந்து நீங்க கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிட்டீங்க. அதுல பாருங்க ஸ்கிரிப்ட் ஏரியாவில் இப்ப என்ன செய்யணும், நீங்க கிளிக் பண்ணிட்டு என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் வேல்யூ வேல்யூ வந்து போட்டுட்டீங்க தானே. ரைட், இப்போ என்ன செய்யணும், அதுக்குரிய வேரியபிள் நம்ம ரெடி பண்ணணும். வேரியபிள் ரெடி பண்ணணும் நினைச்சோம்னா இந்த வரைக்கும் டேட்டா டேட்டாக்குள்ளது டேட்டாவில் மேக்க வேரியபிள் வேரியபிள் என்ன மாறி மாறிக்குரிய நேம் வந்துட்டு இதில் கொடுக்க போறீங்க. நீங்கள் ஃபர்ஸ்டா கொடுக்க போற வேரியபிள் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ளோ சார்ட்ல எழுதி மாதிரி என் பண்ணுன்னு சொல்லி கொடுக்க போறோம். அதாவது என் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபார் திஸ் ஸ்ப்ரைட் ஒன்லி இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க இதில் வந்துட்டு உங்களுக்கு என் பண்ணுன்ற மாறி வந்துட்டு நம்ம செய்து முடிச்சுக்கோம். அடுத்ததா பாருங்க அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு அது நம்ம செய்து மாறிய வந்துட்டு செட் பண்ணணும். இதுக்கு ஆன்சர் நமக்கு ஷோவா இருக்குதா செட் பண்ணணும். ஆகவே அடுத்ததா வந்துட்டு நம்ம இதை பாருங்க செட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கொண்டு வந்து கேட்கன் ரைட் பண்ணீங்கன்னா ஓகே என் ஒன் என்ற மாறி இதில் காட்டிப்படுங்க. என்ன என்ற மாறிக்குள்ளதானே நம்ம வெளியூ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அவங்களோட வெளியூ என்னன்னு சொல்லி கேட்காங்க கேள்வியா கேட்காங்க கேட்டவொடனே இந்த மாறி வந்துட்டு நம்ம கொடுக்குற வெளியூ வந்துட்டு தற்காலிகமாக ஷோ பண்ணிட்டு போகுது. ஆகவே இங்க வந்து ஆன்சர் சொல்லி கொடுப்போம். சென்சிங்ல பாருங்க ஆன்சர் சொல்லி இருக்கு. அதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிட்டு பாக்ஸ்ல டப் பண்ணுங்க. அடுத்ததான் என்ன செய்யணும், ரெண்டாவது வெளியூ இதே மாதிரி பாருங்க. ரெண்டாவது வீடியோ கிளிக் பண்ணுவாங்க. இதுல கேளுங்க என்டர் வேல்யூ. ஓகே என்டர் செகண்ட் வேல்யூ இதுவும் சரி. இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னா இதே மாதிரி என் டூ என்ற வேல்யூல என் டூ என்ற வேரியபிள் வந்து செட் பண்ண போறோம். அதுக்கு இங்க வரணும் டேட்டா டேட்டா மேக் அ வேரியபிள் அதுல வந்து என் டூ என் வேரியபிள் செட் பண்ணிட்டு நீங்க ஃபார் திஸ் ஃப்ரைட் ஒன்லிக்கு போயிட்டு ஓகே பண்ணுவோம். இப்போ ஓகே பண்ணிடுச்சு. இப்ப என்ன செய்யணும், இதே மாதிரி செட் பண்ணணும். செட்ட வந்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இதுல வந்து டூவா என் டூ வந்து காட்டிக்கணும். ஆகவே இங்க வந்து ஆன்சர் சொல்லி கொடுத்து வைக்கணும். ஆன்சர் நீங்க கொடுத்த வேண்டாதான் நமக்கு நம்ம கொடுக்குற வெல்யூ வந்துட்டு இதுல ஷோ ஆகும். அதுக்காக நீங்க ஆன்சர் சொல்லி நம்ம சென்சிங் போங்க. அதுல ஆன்சர் சொல்லி இருக்கும் அதை கொண்டு வந்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி இந்த பாக்ஸ் உள்ள பண்ணிவிங்க. அதுவும் ஓகே. இப்ப ரெண்டு வெல்யூ எடுத்தாச்சு. நம்ம மூன்று வெல்யூ சாரி ரெண்டு வேரியபிளும் எடுத்துட்டோம் என் ஒன் என் டூ. நம்ம மூன்றாவது ஒரு மாதிரி எடுக்கணும் என்ன மல் மல் என்ற வேரியபிளும் செட் பண்ணுவோம். பாருங்க டேட்டாக்குள்ள வந்து மேக்க வேரியபிள்
type panike for this sprite only ku kudunga idu okay panringa inge vandiruve istunga vandha udane nanga kondu vandhe adukuri set vandhe inge vandhu set panike inge adutha paakapora inge vandha answer endru nam show pandrom என்னன்னு சொன்னா மல்லுக்குள்ள ஒரு விஷயம் நடக்க போகுது ஓகே மல்டிபிளிகேஷன் நடக்க போகுது எப்படின்னு சொன்னோம் வந்துட்டு ஆபரேட்டர் அதுல பாருங்க பெருக்கல் அடையாளம் போட்ட மாதிரி ஆபரேட்டர் வந்து அதை கொண்டு வாங்க அதை இங்க கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி வச்சுட்டு இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்குரிய ஆன்சரை நம்ம என்ன செய்ய போறோம் உதாரணமா நீங்க அஞ்சையும் ரெண்டையும் பெருக்கிறீங்க நீங்க கொடுக்குற வெளியே வந்து அஞ்சும் ரெண்டும் ஆகவே அஞ்சும் ரெண்டும் பெருக்கப்பட்டிருந்தோம்னு சொன்னா ஆன்சர் நமக்கு என்ன வரணும் பத்து பத்துன்னு சொல்லி இதுக்குள்ள வரும் வந்துட்டு இதுல வந்துட்டு ஆன்சர் சொல்லி வந்துனா நம்மளுக்கு அதுல ஆன்சர் வரப்போகுது இதுக்காக தான் இந்த காமெண்ட்டை நம்ம கொடுக்க போறோம் ஆகவே இதுல பர்பிள் கலர்ல காட்டிட்டு தான் இந்த காமெண்ட் சரி அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும் முதல்ல மல்லனுக்கு விஷயம் இந்த பிராக்டிகல் செய்து பாருங்க உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும்